அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜியா நியூஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கிய செய்திகள் தான் கரோனா வைரஸ் அப்டேட்டுக்கு முன்னாடி சில முக்கிய செய்திகளை பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கேன்னா ஜூன் மாதம் யார் யாருக்கு விசா முடிவடைகிறதோ அனைத்து வெளிநாட்டவன் விசாவையும் மூணு மாசத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க ஜூன் ஒன்னிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் அப்புறம் பொது மன்னிப்பினால் பயன்பெற்றவர்கள் வருகின்ற நாலு ஆறு எட்டு இந்த தேதிகளில் காலை ஒன்பது மணிக்கு கோய்த்திலிருந்து திருச்சிக்கு பயணிப்பார்கள் திருச்சி சென்றடைந்தவுடன் திருச்சியில் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கப்படும் பிறகு ஏழு நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அரசாங்க விடுதி அல்லது தனியார் விடுதிகளில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் தனியார் ஸ்டார் விடுதிகளின் கட்டணத்தை பயணிகள் தான் செலுத்த வேண்டும் பிறகு வீட்டிலும் ஏழு நாட்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்புறம் நேற்றுங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பயணிகளுடன் ஒன்பது விமானம் கோயிலிருந்து புறப்பட்டதாக சிவில் ஏவியேஷன் தகவல் அளித்துள்ளது இதில் மூன்று விமானம் எகிப்துக்கு மூன்று விமானம் இந்தியாவுக்கு ஒரு விமானம் கத்தாருக்கு ஒரு விமானம் ஈரானுக்கு ஒரு விமானம் கெம்ரானுக்கு இப்போ விமான சேவை அளிக்கும் அனைத்து நிறுவனமும் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கு ஏன்னா எமிரேட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மிஸ்டர் கிளாட்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நார்மல் கண்டிஷனுக்கு வரத்துக்கே நாலு வருஷம் ஆகுமா அப்போ பார்த்துக்கோங்க இப்போ அனைத்து பேங்க்கும் இப்போ வந்து ஓப்பனில் தான் இருக்கு ஆனால் ரஷ்யா அதிகமாக இருக்கு நீங்கள் போனால் கண்டிப்பாக க்ளவுஸ் மாஸ்க் போட்டுட்டு போங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேஃப்டி தான் நமக்கு முக்கியம் இப்போ வாங்க கொரோனா வைரஸ் அப்டேட்டை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு கோயத்தை பற்றி பார்ப்போம் நோயிலேருந்து குணமடைந்தவர்கள் வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது நியூ கேஸ் இன்றைக்கி வந்து எழுநூற்றி பத்து ஆக்டிவ் கேசஸ் வந்து பதிமூ பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்போது புதிய மரணம் நாலு மொத்த மரணம் இரநூத்தி முப்பது நியூ டெஸ்ட் இன்றைக்கி வந்து எடுக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சீரியஸ் கேஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இப்போ வாங்க வேர்ல்டு அப்டேட்டை பார்ப்போம் டாப் டெனில் ஃபர்ஸ்ட் இப்போ அமெரிக்கா தான் இருக்குது எப்போவும் அதுதான் இருக்குது அங்கே வந்து டோட்டல் கேசஸ் வந்து பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு புதிய கேஸ் எண்ணிக்கை வந்து ஐம்பத்தி ஒன்று பதிவாயிருக்கு மொத்த மரணம் வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புதிய மரணம் எண்ணிக்கை வந்து மூணு இந்தியா வந்து ஏழாவது இடத்துல இருக்குது டோட்டல் கேஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தொம்போது புதிய கேஸ் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு மொத்த மரணம் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு புதிய மரணம் அஞ்சு இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டோன்னா நூறாவது இடத்துல தான் இருக்கு பரவாயில்ல அங்கே டோட்டல் கேசஸ் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு புதிய கேஸ் இன்றைக்கி எதுவும் கிடையாது மொத்த மரணம் பதினொன்று புதிய மரணம் எதுவும் கிடையாது இப்போ வாங்க நம்ம தினார் ரேட்டை பார்ப்போம் ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா எட்நூற்றி முப்பது காசு ஒரு தினார் இலங்கை மதிப்பு வந்து அறுநூற்றி ஒரு ரூபா அறுநூற்றி ஐம்பது காசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம் எப்போதும் இணைந்திருப்போம் nandri